வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது அக்கி உசிலி அப்படிங்கிற ஒரு டிஷ். இது என்னன்னா, அக்கினா அரிசி, உசிலினா பருப்பு. கன்னடால அக்கினா அரிசி, உசிலினா பருப்பு. அது இந்த மாதிரி ஒரு ஐட்டம் நாங்க பண்ணுவோம் ரெகுலரா. எங்க வீட்டுல இது பண்ற வழக்கம். ரொம்ப ஃபேவரட்டான டிஷ் எங்க எல்லாருக்கும். அது எப்படி பண்றதுன்னு நான் சொல்றேன். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்துடலாம். ஒரு கப்பு அரிசி, அரை கப்பு பாசிப்பருப்பு, அரை கப்பு தேங்காய். இதை தாளிச்சு கொட்டுறதுக்கு தேங்காய் எண்ணெய், கடுகு, பெருங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை, இவ்வளவுதான். உப்பு, தண்ணி, இவ்வளவுதான் இதோட இன்கிரீடியன்ஸ். இது எப்படி பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இதுக்கு குக்கர், சின்ன குக்கர் எடுத்து வச்சிருக்கேன். அதை பத்த வச்சுக்கலாம். குக்கர் நல்லா சூடாகட்டும். குக்கர் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ ஒரு 6-7 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதுக்கு தேங்காய் எண்ணெய் தான் நல்ல ஃப்ளேவரும் டேஸ்டும் கொடுக்கும். 6 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊத்திருக்கேன். அதுல கடுகு, கடுகு வெடிச்சதும் வரமிளகா, மூன்றரை கப்பு தண்ணி ஊத்தி, ஒரு கப் அரிசி, அரை கப் பாசிப்பருப்பு, அதுக்கு 3.5 கப் தண்ணி தான் ஊத்திருக்கேன். அதுல உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் துருவல போடும். 1/2 கப் தேங்காய் துருவல் எடுத்து வச்சிருந்தோம். அந்த தேங்காய் துருவல இதுல போடும். இப்போ இது நல்லா கொதிச்சதும் இந்த மாதிரி அரிசியும் பருப்பையும் ஒன்னா அலம்பி வச்சிருக்கேன். அத இதுல ஆட் பண்ணணும். நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த அரிசியும் பருப்பையும் இதுல போட்டுடணும். அரிசியும் பருப்பையும் போட்டு நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி வச்சிடலாம் குக்கரை. ஆவி வந்ததும் விசில் விடும். விசில் போட்டு ஒரு விசில் வந்த உடனே நிறுத்திடலாம். ஒரு விசில் வந்துடுத்து எக்ஸ்ட்ராவா இது ஆக்சுவலா இந்த டிஷ் வந்து கொஞ்சம் பொல பொலன்னு உதிர உதிரா இருந்ததுன்னா நல்லா இருக்கும். வேணும்னா உங்களுக்கு 2 விசில் விட்டுக்கலாம். சாஃப்டா தான் இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாஃப்டா இருக்கும், அவ்வளவுதான். 2 விசில் வேணும்னா விட்டுக்கலாம். நான் வந்து 2 விசில் வர வச்சிருக்கேன். 2 விசில் விட்டு அதுக்கப்புறமா அந்த விசில் அடங்கினதும் நம்ம எப்படி இருக்குன்னு பாக்கலாம். இதுக்கு இப்போ தேவையான, இது சர்வ் பண்ணும்போது இதுக்கு தக்காளி கொத்து இருந்ததுன்னா ரொம்ப நல்லா இருக்கும். இதோட அதை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த அக்கி உசிலிக்கு தக்காளி கொத்து எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த அடுப்புல வாழை வச்சு பத்த வைக்கிறேன். இது சூடானதும் நல்லெண்ணெய் விட்டு கடுகு, கடலைப்பருப்பு, பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஒரு எலும் நெல்லிக்காய் அளவுக்கு புளி போட்டிருக்கேன் நான் எடுத்து வச்சிருக்கேன். ஏன்னா தக்காளி சேர்த்த போறதுனால
நாட்டு தக்காளி சேர்த்ததுனால நெல்லிக்காய் அளவுக்கு புளி சேர்த்திருக்கேன். ஒரே ஆப்பிள் தக்காளியா இருந்ததுன்னா ஒரு எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம். அதை எடுத்து கரைச்சு வச்சிருக்கேன். வரமிளகா பொடி, மஞ்சள் பொடி, பெருங்காயம், உப்பு. இதை இப்ப எப்படி பண்றதுன்னு பாக்கலாம். வாழை நல்லா காஞ்சிருக்கு, அதுல ஒரு 6-7 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி வச்சிருக்கேன். அது நல்லா காஞ்சதும் நம்ம இன்கிரீடியன்ஸ் ஆட் பண்ணி எப்படி பண்றது, கொத்து பண்றதுன்னு பாக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு, கொஞ்சம் கடுகு, கடலை பருப்பு, கடலைப்பருப்பு செவந்ததும் வெங்காயம், பச்சை மிளகாய், அடுப்பு சிம்மில் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு போட்டுட்டு ஒரு கப் அளவு தக்காளி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா, அந்த தக்காளி இதுல தேவையான அளவு தக்காளி பொருத்துக்கு தேவையான அளவு உப்பு, நான் கல்லுப்பு தான் ஆட் பண்றேன், மஞ்சள் பொடி, கொஞ்சம் மிளகா பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் மிளகா பொடி போடுறேன். தக்காளி நல்லா பஞ்சு பஞ்சா சாஃப்டா ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். தக்காளி நல்லா வதக்கி விட்டுட்டு நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் கொஞ்ச நேரம் வதக்கலாம், வேக விடலாம், மூடி போட்டு வேக வச்சிடலாம். அடுப்பை நான் சிம் பண்ணிருக்கேன், ஒரு 5 நிமிஷம் சிம்ல வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் ஆயிடுத்து. இதை எடுத்துட்டு நடுவுல கிளறி விட்டுக்கலாம், அடி குடிக்காம பாத்துக்கலாம். நல்லா சாஃப்டா தண்ணி நிறைய வந்திருக்கு, இன்னும் கொஞ்சம் நல்லா சாஃப்டா ஆகிற வரைக்கும் இன்னும் ஒரு 2-3 நிமிஷத்துக்கு குக் பண்ணிடலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, இப்ப திறந்து பார்க்கலாம். நல்லா மசிஞ்சிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற புளித்தண்ணியை ஊத்திடலாம். தேவையானா கொஞ்சம் தண்ணியும் ஊத்திக்கலாம். இதுல தேவையானா கொஞ்சம் தண்ணி ஊத்திக்கலாம். நான் ஒரு 1/2 கப் தண்ணி ஊத்துறேன். நான் இது இன்னும் நல்லா கொதிச்சு புளி பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிக்கும் போது இன்னும் சுருங்கிடும். தக்காளி கொத்து அங்க ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்குள்ள குக்கர் இங்க விசில் அடங்கி எடுத்து, பிரஷர் அடங்கி எடுத்து அக்கி உசிலி எப்படி வந்திருக்குன்னு பாக்கலாம். நல்லா பொல பொல நல்லா வந்திருக்கு, வாசனை ரொம்ப நல்லா இருக்கு. தக்காளி கொத்து நல்லா ரெடி ஆயிடுச்சு, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இதுக்கு ஒரு சிலருக்கு வெல்லம் போட்டா ரொம்ப பிடிக்கும்,
வேணுங்கிறவங்க வெல்லம் போட்டுக்கலாம், வேண்டாம்னா அப்படியே விட்டு ஆட் பண்ணிக்கலாம். இந்த இதுதான் பதம் நல்லா குச்சி நல்லா ரெடி ஆயிருக்கு. குழப்பிடாங்க, நல்லா கெட்டியா ரெடி ஆயிருக்கு. இப்போ இது ரெடி ஆயிருக்கு. இது எப்படி சர்வ் பண்றதுன்னு பார்க்கலாம். அக்கி உசிலி நல்லா ரெடி ஆயிருக்கு, பொல பொலன்னு நல்லா வந்திருக்கு. இதுல சர்வ் பண்றதுக்கு முன்னாடி ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பண்ணிக்கோங்க. நெய் வேண்டாம்னு ஃபீல் பண்ணீங்கன்னா அவாய்ட் பண்ணிடலாம். நல்லா சாஃப்டா வந்திருக்கு. இதை எப்படி சர்வ் பண்றதுன்னு பாக்கலாம். ரொம்ப நல்லா இருக்கும். இதுதான் அக்கி உசிலி வித் தக்காளி கொத்து. சமைச்சு பாருங்க, நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக் கொடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.